ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் ரீசெண்டாக வந்து ஜிஆர்டிக்கு வந்து போயிருந்தேன். நான் வந்து அங்கே ஒரு சிட் வந்து போட்டிருந்தேன், அந்த சிட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து போயிருந்தேன். முதல்ல வந்து இந்த பிரேஸ்லெட்ஸ் தாங்க பார்த்துருந்தேன். நான் பேங்கிள்ஸ் போஸ்ட் பண்ணிடலாம், அந்த வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் என்னோடய பழைய பிரேஸ்லெட் வந்து லாக் சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பிரேஸ்லெட் இல்லை அப்படின்னு சொல்லி சரி அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சும்மா ரேண்டமாக பார்த்துருந்தேன். பிளெயின் கோல்டில் இருந்தது வந்து பெருசாக கலெக்ஷன்ஸ் எதுவும் நல்லா இல்லை, வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருந்தது, பட் டிசைன்ஸ் நல்லா இல்லை. ஸோ இது வந்து 10 கிராம்ஸ், அரவுண்ட் 10 கிராம்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருந்தது. சரி, இது வந்து நான் பக்கத்தில் வச்சுருந்தேன். இன்னொரு ஒன்று காமிச்சிருந்தாங்க, இந்த பக்கம் போட்டிருக்கிறது ரைட் சைடு. ஸோ அதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஒரு வளையல் மாதிரி அந்த லுக் வந்து கொடுத்துருந்தது. நான் முன்னாடி போட்டிருந்த பிரேஸ்லெட் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது. இதே எனக்கு பிடிச்சிருந்து ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டைமண்ட் செக்ஷனுக்கு வந்து போயிருந்தோம். சில டைமண்டில் பிரேஸ்லெட்ஸ் கூட இருக்குது, உங்களோட பட்ஜெட்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இது எல்லாமே 1,20,000, 1,30,000 ரேஞ்சுக்கு வந்து வரும். ஸோ ஸ்கீம் பே பண்ணி நீங்கள் டைமண்ட் வாங்க தந்தால் 50% ஆஃப் வரும் அவங்களோட மேக்கிங் சார்ஜஸ்க்கும். அதுக்கப்புறம் ஏதோ டிஸ்கவுண்ட் கூட, எக்ஸ்ட்ரா 20% ஏதோ டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோடய பட்ஜெட்குள்ளே இல்லை. அண்ட் ஈவன் மோர், நான் போடும் போது வந்து எனக்கு அது வந்து அதோடய ஷைனிங் வந்து எனக்கு பெருசாக வந்து தோணலை. எனக்கு இதை விட அந்த கோல்டு நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சது வந்து அதுவே நல்லா இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் வந்து இவங்க காமிச்சது எல்லாமே வந்து ஒரு 1,20,000 கிட்ட வந்து வந்தது. ஸோ மேலே நானே வந்து ஒரு 50-60,000 பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஐ வாசன்ட் ஓகே. ஸோ அதனால் வந்து இது நான் எதுவும் செலக்ட் பண்ணல, சும்மா மாடல்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்ததே வந்து மாங் திக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான், நெத்திச்சுடி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதை வாங்கணும்னு தான் வந்திருந்தேன். ஸோ அதை பார்க்க வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிருந்தேன். இங்கே ஜும்காஸில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவும் ஆன்டிக்லேயோ இல்லை டெம்பிள் ஜுவல்லரி அந்த கலெக்ஷன்ஸில் இல்லை. ஸோ மாங்கிகாஸ் காமிக்ஸோட வந்து ரொம்ப ஓல்டு மாடல்ஸ் தான் காமிச்சாங்க. எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, என்னடா ஜிஆர்டிலியோட மாடல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு மாடலாக எனக்கு தோணுச்சு, எனக்கு எதுவும் வாங்க வந்து பிடிக்கல. ஸோ ஆக்சுவலி இந்த சிட் போட்டதே வந்து சில்வர் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி மாங்கிகா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுவும் செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கிக்கிட்டேன். ரெண்டு பிரேஸ்லெட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று வந்து 64,000 கிட்ட வந்தது, இன்னொன்று வந்து 63,000 கிட்ட வந்தது. ரெண்டுத்துக்குமே வந்து அரௌண்ட் 18% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்கீம் பே பண்ணனால தான் அந்த 18% ஆஃப். நான் எவ்வளோ பே பண்ணனா வந்து மந்த்லி 5,000 தான் வந்து நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ இட் அக்யூமுலேட்டட் டு சம் 50,000. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து 64,000 நான் செலக்ட் பண்ண பிரேஸ்லெட்டுக்கு. பட் அதில் ஆஃபர்லாம் போய் வந்து அந்த 18% ஆஃப்லாம் போய் நான் மேலே வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுறது ஒரு அரௌண்ட் 2,700 சம்திங் தான் வந்து நான் பே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இதை வாங்கிட்டு நான் அங்கேருந்து வந்து ஹாப்பியாக கிளம்பிட்டேன். ஸோ 18% ஆஃப் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் வந்தது. ஸோ 64,000 பிரேஸ்லெட் வந்து நான் 50,000-53,000 வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இதுதாங்க நான் எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் திஸ் வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு சம்வன் அவுட் தான். இப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து ஸ்கீம்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் போய் செக் பண்ணிவிட்டு கிளியராக வந்து என்ன ஸ்கீம் வந்து கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்து வந்து நீங்கள் போடுங்க. ஏன்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துச்சு அவங்களோட ஸ்கீமில் வந்து நடுவில் நிறைய வந்து மாற்றிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ, மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.